ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கடவுள் மேல் நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சோதனைகள், துன்பங்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் கடவுளை நோக்கித்தான் படையெடுத்து படையெடுத்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை சொல்லப்பட்ட ஜெபம் எது என்று சொன்னால், நமக்கு இயேசு கற்பித்த ஜெபம்தான் இல்லையா? பரலோகத்தில் வந்திருந்தான் நம்ம அதிகமாய் சொன்ன ஜெபமாக இருக்கும். அதில் முக்கியமான எல்லா வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், எதுவுமே வந்து முக்கியமில்லாதது இல்லை, கடவுளே கற்பித்தது. அப்போ அதில் ஒரு வார்த்தையானது வருகிறது, எங்களை சொல்லுங்க, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், அப்புறம் தீயவனிடமிருந்து தீமையிடமிருந்து எங்களை காத்தருளும் விடுவியும் என்று சொல்லுகிறோம். இந்த வேத வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அப்போது சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் நிறையா வருது. கடவுள் தான் ஒவ்வொருத்தரையும் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாரா, அல்லது பிசாசு சோதிக்கிறதா, அல்லது சூழ்நிலைகள் சோதிக்கிறதா, அல்லது மனிதர்கள் சோதிக்கிறார்களா, எது சோதனை செய்கிறது அப்படின்னே நமக்கு நிறைய நேரம் தெரியறதே இல்லை இல்லையா? அப்போ நிறைய சோதனைகளை நாம் பார்க்குறோம். ஆண்டவரிடத்தில் சொல்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று சொல்கிறோம். ஏன்னா அதில் தெளிவாக இருக்கிறது, சூழ்நிலை, மனிதர்கள், நம்முடைய முட்டாள்தனம், பிசாசு, இப்படி பல ரூபங்களிலே நமக்கு சோதனைகள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கற்பித்த ஜெபத்தில் பிழை இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அவர் அடுத்தது சொல்கிறாரு, தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். தீமை, அந்த பிசாசிடமிருந்து வருகிற சோதனையாக இருந்தால் அதை தாங்குகிற பலன் நமக்கு அதிகமாக வேண்டும். அதை தாண்டவே முடியாது, அதுதான் பிரச்சனை. மற்றபடி மனிதர்களோடு இருக்கிற பிரச்சனையாக இருந்தால் சமயத்தில் நம்முடைய உள்ளம் சிறிது மாறினாலும் கூட அதை நாம் சரி செய்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்த துன்பத்தின் மத்தியில் ஏதாவது ஒரு சோதனை இருக்கலாம். திருமண காரியம் தடைபடுது, வேலை கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சோதனைக்குரிய கட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு சோதனைக்குரிய கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு வகையான மனிதர்கள் தான் உண்டு. ஒன்று, பியோராக நான் வந்து ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையெல்லாம் அந்த வெளியில் திறந்துட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வளர்வதற்காய் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அது முதல் ரகம். நான் வார்த்தையை கேட்டு என்னை வளர்ச்சி அடையும்படி இந்த நாளில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது முதல் ரகம். இரண்டாவது, சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அது இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அப்போது இன்றைய செய்தியை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாகும் பொழுது நம்ம முதல்ல நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இத்தனை பூச நேரத்தில் கூட உங்களுக்கு அலைப்பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் ஆண்டவருக்காக இறை அச்சத்தோடு நீங்கள் உங்களை ஒருமுகப்படுத்த பார்த்துருப்பீங்க. ஏன்னா நற்கருணை ஆண்டவர் மீது உங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு, அதனால் ஒருமுகப்படுத்த பார்க்குறீங்க. பூசையில் அடுத்தடுத்து இதுதான் திருப்பலியில் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நாம் அதற்கு ஏற்றார் போல் நாம் மறந்தா கூட தூங்கினா கூட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நாம் அடுத்தது ஜெபிப்போமாக, நான் ஆமேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி முடிச்சுடுவோம். ஆனால் இறை வார்த்தையை கேட்பதற்கு அப்படி இருக்க முடியாது. உங்களுக்குள் ஆவியானவரின் அசைவாடல் இருந்தால்தான், கடவுளின் ஆவி உங்கள் உள்ளத்தில் இருந்தால்தான் அவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பகுத்து உணர்ந்து கொள்ள முடியும். ஆமேன். So that you will understand. If you have the Holy Spirit alone, you can understand what God is telling you. So right now, nama ellathayum thalli vechittu, whatever your thoughts may be, ennellaam prachanigal irukko, put it aside, throw it away. Unga veedu, unga soolnilai, maybe you are in a big distress now.
big trouble now. That may be troubling you right now, but you're going to push everything away. You keep concentrating on the word of God. You just concentrate and ask him to tell him more, to explain to you inside your heart. So if you're ready for it, the seed, the answer for your distress will be sown inside your heart today, right now. Amen. கண்களை மூடலாமா? ஒரு சிறிய ஜெபத்தை செய்ய போகிறோம். அன்பின் பரலோக தந்தையே, நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளையையும் இன்றைக்கு ஆசீர்வதியும். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. இதோ எந்த ஒரு துன்பத்திலோ எதை முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருந்தால், கலக்கத்தோடு இருந்தால், பிரச்சனையிலே பல நாட்கள் மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கலங்கி போய் இந்த இடத்துல இருந்தால், நீர் இந்த வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை நீர் தந்தருள்வீராக. உமக்காக இந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வருகையிலே இவர்கள் உள்ளத்திலே ஆவியானவர் தாமே இருந்து அதை இவர்களுக்கு தெளிவுபடுத்துவாராக. இதோ திடத்தின் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாட வாரும், வாரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உற்சாகமாக இருக்கலாமா? Even though if you, we are in trouble, okay, but that trouble is outside the church. So, namma vandu urchagamai irukka mudiyum. Indraikku naam paarkka pogura pagudiyanadu 1 Pedru 5th adhigaratilirundhu, 1 Peter 5 chapterilirundhu namma paarkka pogurom. Niraiya niraiya namma ovvorukkum prachane irukkirathu. Ippo oru vayasanavanga yaradhu irundhaanga, ippo edhaavadhu prachane irukka appdinu ketta definitely solvaanga. எதை பற்றின்னு சொல்லுவாங்கன்னா, என் பேர பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலமா அப்படின்னு சொல்லுவாங்க. She will not have any kind of problem, but she will insist for the blessings of his grandchildren. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை பார்த்து தாண்டி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு துன்பத்திற்காக வந்திருக்கிறாங்க கடவுள் இடத்துல ஆசீர்வதிக்க. அப்போது அந்த பழைய துன்பங்களின் நிலை என்ன? ஒவ்வொன்றையும் தாண்ட கடவுள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். இம்மட்டுமாய் உங்களை காத்த தேவன் இன்றைய நாளில் உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளையும் கடவுள் கண்டிப்பாய் அதிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் பெரும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால்தான் அவர் இந்த 1 Peter 5:7 நமக்கு சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். இந்த வசனத்தை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம், கேட்டு வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம விடவே மாட்டோம். விட தெரியாமல கூட இருக்கலாம். எப்படி விடுறது? அது எனக்குள்ளே தானே இருக்கு, அது எனக்குள்ளே கேள்விகளை கேட்குதே அப்படின்னு நம்ம அதை பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம். விட முடியுமா? உங்கள் கவலைகளை அவரிடம் விட்டுக்கணும். பேசாம ஏ ஜீசஸ் கிட்ட விட்டுருங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று வார்த்தை சொல்லுகிறோம். இது நம்ம மொத்தமா விட முடியுதா அப்படின்னு பார்த்தா முடியறது இல்லை. நிறைய நேரங்கள்ல முடியறதே இல்லை, முக்கால்வாசி நேரமும் முடியறது இல்லை. ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை பத்தவில்லை, போதவில்லை என்பதுதான் அர்த்தம். இதே வந்து எல்லாரும் செய்யறாங்களான்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது. நீதிமான்களும் நேர்மையாளர்களும் எல்லா கவலையும் தன்மேலேயே அவர்கள் சுமத்தி கொண்டே இருக்கவில்லை. புனிதர்கள் எல்லாம் எல்லா சுமையும் தன்மேலே அவர்கள் போட்டுக்கொள்ளவே இல்லை. அன்னை மரியாளும் தனக்கு ஏற்பட போகிற, தன் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களெல்லாம் சிந்தித்தே வந்தாங்க. ஆனாலும் அந்த கவலைகளை எல்லாம் கடவுளிடமே விட்டு விட்டார்கள். இது எப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது. நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு வயது வந்துருச்சு.
20 25 இதில் உட்காந்துருக்கிறவங்களாம் எக்ஸப்ட் ஹர் எவ்ரிபடி இஸ் அபவ் 20 அந்த ஏஜில் தான் இருக்கும். அப்போது எத்தனை வருட காலம் நம்ம கோயிலுக்கு வருகிறோம், இறை வார்த்தை கேட்டாச்சு, அங்கங்கே கேட்குறோம், நிறைய திருப்பலிகளை பார்க்குறோம், பிரசங்கத்தை கேட்குறோம். ஆனால் நம்ம எப்பொழுதுமே வெளியில் இருக்கிற சிந்தனையோடு இருப்பதுனால நம்ம விசுவாசத்தை அதிகரிக்காமல் விட்டு விடுகிறோம். ஆனால் நம்ம விவிலியத்தை எடுத்து பார்க்கிற பொழுது தொடக்க நூல் 12 அதிகாரத்திலிருந்து ஆப்ரஹாமின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, ஏன் நம்ம முன்னாடியோ நம்ம பார்த்தோம்னா நோவாவை பார்க்கலாம், தொடக்க நூல் 5 அதிகாரத்தில் ஒரு சிலரை பாருங்க, அவங்க தங்கள் வாழ்நாளை எதற்கு செலவழித்திருக்கிறார்கள் என்றால் கடவுளோடு ஒரு உறவை ஏற்படுத்துவதிலே தான் செலவழிச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கமிங் whenever you have trouble, instead of coming to the Lord and crying and get the blessings and getting away, instead of that habit, they have chosen another way. They just come to the Lord every time, every day. They keep praising. They appreciate the Lord. And whatever they have, the troubles or something, they just throw it away. And they want the relationship alone with the Lord. அதை பற்றி பிரச்சனை இல்லை, யூ வில் டூ இட். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, துன்பம் இல்லை இல்லை, யூ நோ அபவுட் இட். இன்னொரு பெரிய பிரச்சனை தலையை அப்படியே சுத்துது, ஆனாலும் காட் இஸ் பிகர் தேன் தேட், பிகர் தேன் ஆல் தீஸ் ட்ரபிள்ஸ் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கோயிலுக்கு வர்றதே, திருப்பலிக்கு வர்றதே என்ன தெரியுமா, ஒரு உறவு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்னையே ஒரு தடவை ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், முதல் தடவை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னா ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கும். ரொம்ப சிஸ்டர் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், தலையில் கைவிங்க சிஸ்டர், ஒரு ஆசீர்வாதம், தேங்க்யூ சிஸ்டர், போயிடுவாங்க. என் கூட இப்போ வந்து இன்றைக்கி ப்ளூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வென் தே மெட் மீ, ஹவு டு பீ தட் ரிலேஷன்ஷிப், ரொம்ப மரியாதையாக தான் வந்திருப்பாங்க, அப்படியே பயந்து போய் போயிருப்பாங்க. தென் த நெக்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மேட் பை காட், நாட் பை ஹியூமன்ஸ். ஒரு இறை அடியாரை வந்து பார்க்கக்கூடிய தருணங்களையே கடவுள் அனுமதித்தால் தான் உண்டு. அப்போது திரும்பி ஒரு தடவை வராங்க, பார்க்குறாங்க, நம்மளும் ஏதாவது செஞ்சால் என்ன, ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. திருப்பி வர்றாங்க, ரொம்ப ஷையாக தான் நின்று இப்படி கேட்பாங்க, நானும் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா அப்படி கேட்பாங்க. Why not? Everybody is allowed. Come, அப்படின்னு நம்ம சொல்கிறோம். They will have a distance again. They will move with their own group. அப்படி தான் இருப்பாங்க. It takes time to have a relationship. கொஞ்ச நாள் ஆகுது ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல என் கண்ணில் படுவாங்க. I think you are singing good. Why not? You can join the choir, do something. Then they start a thicker relationship with me. அப்புறம் என்னாகுது, அடுத்த ஸ்டேஜு, தே ஸ்டார்ட் ட்ராவலிங் வித் மீ. ஒரு டைம் கிடைக்கும் போது சொல்லு, உன் குடும்பம் எப்படி, உன் பிரச்சனை என்ன, எதுக்கு இங்கே வந்திருக்க, வேலை கிடைக்கலையா, ரொம்ப வருஷமாக கிடைக்கலையா, அப்படியா, என்ன பிரச்சனை, படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று பிரச்சனையாக இருக்குது சிஸ்டர். ஓ, கடவுள் உனக்கு நலமான திட்டத்தை வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் உனக்கு ஒரு 3 வேலை கிடைக்கும் போ அப்படின்னு சொன்னவொடனே 3வது மாதம் கிடைக்குது. கிடைக்கிறத பார்த்தக்கப்புறம் தான், அன்டில் தென் இது வரைக்கும் வந்த ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா, அவுட் ஆஃப் டிசையர். பார்க்குறாங்க நம்மளும் ஏதாவது பண்ணலாமேன்னு ஒரு டிசையர், ஒரு ஆசை, அதனால் வர்றாங்க, அப்படி சேர்ந்து வராங்க, வேலை அந்த ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்குது. த ரிசீவ் அ பிளெஸ்ஸிங், இப்பொழுது தான் த ரியல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ். வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பவர், the mighty power of the Lord working there, they realize it, then that relationship becomes an appreciable relationship. Now it's time for us. எவ்வளவு வருஷாச்சு இயேசு கிறிஸ்துவை நாம அறிஞ்சு, எவ்வளவு வருஷாச்சு அவர் இதே போல நம்முடைய பழைய வாழ்க்கை, நேற்றுக்கு இருந்த வாழ்க்கை வர, இன்னைக்கு நீங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிறது வர, நிறைய நிறைய நமக்கு செய்திருக்கிறார், அற்புதங்களாக தான் செய்திருக்கிறார். நாம தான் அதை அற்புதங்கள் என்று எடுத்துக்கொள்ளவே இல்லை. நம்மீது அவர் கவலையோடு இருந்து செய்தார் என்பதை நம்ம உணராமே இருந்துட்டே இருந்திருக்கோம்.
நாம கேட்பதற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்து கொடுத்தார் என்று நம்ம அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வராமே கூட போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் எத்தனை நாள் அப்படியே இருக்க முடியும்? எத்தனை வருஷ காலம் அப்படியே போய்கொண்டே இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் வரை உங்களை காத்த எபெனேசர், யூ டென்ட் அப்ரிஷியேட் ஹிம். நமக்கு பெரிய கிராட்டிடியூடு இல்லாமல் இருக்கலாம், நம்ம இன்னும் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தாமல் எப்படி முத நாளில் வந்து எப்படி நிற்கிறாங்களோ, ஷையாக நிற்கிறாங்களோ, எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறாங்களோ, அளவாக பேசிட்டு போகிறாங்களோ, அதே போலவே இன்றைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கடவுள்கிட்டே வந்தோமா, பூசை வரைக்கும் இருந்தோமா, ஓடுறோமா, அளவாக பேசுறது போயிடுது, ஒரு ஓரமாக நிற்கிறது போயிடுறது, எனக்கு இந்த இது மட்டும் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது, போயிட்டே தான் இருக்கிறோம். என்னைக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வருதோ, ஒரு அற்புதத்துக்கு பிறகு மக்கள் பெரிய மாற்றம் எடுக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சிஸ்டர், கடவுள் எப்படி உங்ககிட்ட செயல்படுறாரு, ஐயோ நான் இன்னும் நிறையா செய்யணும் சிஸ்டர், எல்லாத்தையும் டெய்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நானும் டெய்லி பேசுகிறேன். ஒரு மனிதரிடத்துல கூட நம்ம பார்த்த உடனே அரை மணி நேரத்தில் ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி விடுகிறோம். உடனே என்ன பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, உங்கள் வீடு எங்கே இருக்குது, என் வீடு எங்கே இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு நாள் வாங்க, நான் ஒரு நாள் வரேன், உன் வீட்டில் சாப்பாடு, என் வீட்டில் சாப்பாடு, உடனே வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட்ஸ். அப்படித்தானா கடவுளோட நம்ம உறவு எப்படி இருக்கிறது? அதை தியானிக்கத்தான் இந்த தவக்காலம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. உறவு, கடவுளோட எவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம உறவு இருக்குதா? ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங், ரொம்ப ஹை ஸ்ட்ராங் காஃபி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆவியானவருடைய வரங்களும் கொடைகளும் செயல்படுகிற இடம், அதுதான் வெரி ஸ்ட்ராங். அது எப்படின்னா, பிரசங்கிக்கிற வல்லமை, கடவுளின் இறையடியாராக இருப்பது, புரியுதுங்களா, அருட்சாதனங்களை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கடவுள் கொடுப்பது, கடவுள் நம்பி வேலைகளை கொடுக்கிறார். பிரசங்கியாரிடத்துல இந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு இருக்கும். அந்த இடத்துல குணமளிப்பவர்களிடத்துல ஆண்டவருடைய வல்லமை, அந்த ஒரு உறவு இருக்கும். சில பேர் நிறைய விஷன்ஸ் பார்ப்பாங்க, இது இது நடக்க போகுது, இந்த வருங்காலத்தில் இப்படி நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்க போதுங்கன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கடவுளுடைய உறவு வந்து, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, பார்த்த உடனே சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டை நடந்துருச்சு போல இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போங்க, சரியாயிடும், நான் சொல்கிறேன், இன்றைக்கி அமைதியாக போடுங்களா, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், அது சரியாயிடும். அப்போ தட் பவர். அப்போது இந்த இடத்துல எல்லாம் வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன தெரியுமா, பவர் ஆஃப் த காட் வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதை ரொம்ப சிம்பிளான வேர்டில் சொல்லணும்னா எப்படி தெரியுமா, ஆண்டவர் ஆபிரஹாமை பார்த்து சொன்னார், He has a very strong relationship with God. அப்போ ஆபிரஹாமை நோக்கி என்னெல்லாம் சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், கடல் மோனன் போல பிள்ளைகள் இருக்கும்னு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பவனை நானும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், உன்னை சபிப்பவனை நானும் சபிப்பேன்னு சொன்னார், நீ எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக இருப்பாயின்னு சொன்னார். நிறைய சொன்னாரா இல்லையா? ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதையும் சொன்னார், நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொன்னார். ஆமேன். அதுக்கு என்ன அர்த்தம், நீயே ஆசியாய் விளங்குவாய், நீ போறினா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், நீ ஒருத்தட்ட பேசினா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ ஒரு காரியத்தை தொட்டினா அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படும், ஏன்னா நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸோ அங்க என்ன ஆகுதுன்னா, த மைட்டி பவர் ஆஃப் த லார்ட் இஸ் விதின் தட் மேன். அப்படிதான் என்ன அர்த்தம், ஹி ஹாஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று அர்த்தமாகிறது. ஆமென். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுல வந்து உட்காந்துக்கிட்டு வசனத்தை சொல்லிடுறோம், ஆண்டவரே நீர் என்னை நீயே ஆசையாக விளங்குவாய்ன்னு சொல்லியிருக்கிறீர், அதே போல என்னையும் இந்த வேலையிலே ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்குறோம். நீயே ஆசீர்வாதமாய் விளங்குவாய்னா அடிப்படையில் யூ ஷுட் ஹேவ் a very strong relationship with God. இப்போ இந்த இரண்டு நாள் தியானம் உங்களுக்கு எதை நோக்கி நகர்த்த போகிறது அப்படின்னு சொன்னால்,
how to have a strong relationship with God. எப்பொழுதுமே ஒரு இந்த சினிமா கதைகள்லாம் கூட நல்லா போயிட்டுருக்கோம், ஒரு ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோம், எப்போ வந்து சூடு பிடிக்கும் ஸ்டோரியில்? When you have a villain. அப்படி தானே, அது வந்தால் தானே சூடு பிடிக்குது. அதே போல தான் நம்ம சும்மா உட்காந்து கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு கடவுளே கடவுளேன்னு சொன்னாலும் சூடு பிடிக்கிறதில்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ சோதனை வருதோ, அது சொந்தக்காரனால வரலாம், பந்தக்காரனால வரலாம், ஒன்னாலே வரலாம், உன் முட்டாள்தனத்தினால வரலாம், பிசாசுனாலும் வரலாம். இந்த சோதனை வரும்பொழுது தான் நம்ம யூஸ்வலாக அந்த ஸ்டோரிஸ்ல எல்லாம் பார்க்கறது, அப்போ தான் இவங்களோட லவ் வந்து டெஸ்ட் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே அன்பா இருக்காங்களா இல்லையா, இது சேர்ந்துருப்பாங்களா பிரிச்சு போயிடுவாங்களா அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா ஒரு டெஸ்டிங் வரும்பொழுது தான் தெரியுது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சோதனைகள் வந்து நமக்கு ஆண்டவரோடு உறவு நல்லா இருக்கா இல்லையான்னு நமக்கு சொல்லி கொடுத்து விடுகிறது. இப்போ பழைய கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சே சிஸ்டர், அதெல்லாம் தீர்ந்து போச்சே, எனக்கு அப்பவும் ஒன்றும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி கிடச்சிச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளுடைய இரக்கம் அது. ஆமென். நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம், உங்கள் கவலைகளெல்லாம் அவரிடத்துல விட்டு விடுங்கள். ஆனால் நம்ம தான் விடுறதே இல்லையே, நம்மளே தான் கவலைப்பட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பிகாஸ் ஹீ இஸ் ஸோ வரிட் அபவுட் யூ. நீ ரிலேஷன்ஷிப்பை கீப்பப் பண்ண மாட்டேங்கிற, ஆனாலும் என்ன பண்ணுறாராண்டவர், சரி போ உனக்கு சரியாகட்டும், போ உனக்கு பணம் கிடைக்கட்டு, போ சரி போ உனக்கு வேலை நடக்கட்டு போ அப்படின்னு அனுப்பி வச்சுருக்கிறாரு. அதில் தான் நமக்கு இத்தனையும் கிடச்சிது. பட் ஹவு லாங், ஹவு லாங்? You should have a strong relationship. முதல்ல உறவுகளை கடவுளோடு ஏற்படுத்தலைன்னா எங்கே சிக்கலாகும்னு நான் சொல்கிறேன். கடவுள் இரக்கமே உருவானவராக இருக்கிறார், அவர் பேரன்பு உடையவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ கடைசி வரைக்கும் மனுஷன் வந்து அவர் கோயிலில் வந்து உட்கார்ந்து கேட்குறவனுக்கு அவர் கொடுக்கத்தான் செய்வார். கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார், இல்லைனா நீ கேட்குற அளவுக்கு கொடுக்காட்டியிலும் ஏதோ கொஞ்சமாக கொடுப்பார். ஏன்னா நீங்கள் பெருசாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் தரமாட்டார், உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுப்பார். ஏதோ இப்படியே வண்டி ஓடிடும், கடைசி வரைக்கும் கூட ஓடும், இரக்கத்தினாலே ஓடும், பேரன்பினாலேயும் ஓடும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பே ஏற்படுத்தாமே ஒரு வண்டி ஓடி முடிஞ்சிச்சுன்னா, தெர் இஸ் ஒன் டே வேர் யூ வில் மீட் காட். There is one day, there is a judgment day where you will meet God. அந்த இடத்துல போய் ஆண்டவரே உங்கள் நாமத்தினால்தானே என் வாழ்க்கையில் எல்லா அபிஷேகமும் கிடச்சிது, ஆசீர்வாதங்களும் கிடச்சிது, உங்கள் நாமத்தினால தானே அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணப்போ என் வீட்டுக்காரக்க ஃபாரினில் கிடச்சிது, கேட்டவனே கொடுத்தீங்களே, உங்கள் நாமத்தினால நான் அப்படியே ஒரு வீடு கட்டினேனே, அப்போ நீங்கள் தானே எனக்கு கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் என் கூட தானே இருந்தீங்க, இப்போ எதுக்கு என்னை நரகத்துக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் வில் சே தட், நான் உன்னை அறிஞ்சிருந்தேன், ஆனால் நீ என்கிட்ட உறவே வைக்கலையே, நீ எந்த நம்பிக்கையில் எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் அப்பப்போ வந்துட்டு போனீங்க, எவ்வளவு புலம்புன, எவ்வளவு புலம்புன, நான் கொடுத்ததுக்கு என்னைக்காவது நீ நன்றி சொல்லியிருக்கிறியா, நீ என்றைக்காவது ஒரு கண்டென்ட்டான ஒரு லைஃப்பில் வாழ்ந்திருக்கிறியா, நான் எவ்வளவு செஞ்சேன் உனக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உன்னை நான் அறியேனே என்று சொல்வார். தெர் இஸ் எ செக் பாயிண்ட். என்னுடைய சாட்சியத்தை நான் கடவுளை நேரடியாக சந்தித்த பொழுது தீர்வையிலே சந்தித்தேன். ஆம், நான் இறந்து மறித்து மேலே சென்று தந்தையாம் கடவுளை தரிசனம் செய்து அவர் கொடுத்த கட்டளையினாலே தான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து நான் இப்படி ஒரு பணி செய்யும் ஒரு பெண்ணாய் மாறினேன். அந்த தீர்வு என்ன என்பதை நான் நேரடியாக பார்த்தேன்.
அன்றைக்கு எனக்கு கிடைத்த நடுக்கம் 16 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் என்னோட ஊர் வந்து கோயம்புத்தூர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நான் நின்று கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு. ஏன்னா கடவுள் என்னிடத்துல சொன்னார், நீ கோடி கோடியான மக்களிடத்துல சென்று நான் தான் ஒரே கடவுள் என்று அறிவிப்பாய் என்று சொன்னார். ஆமென். இயேசுதான் ஒரே ஆண்டவர், வேறு தெய்வம் இல்லை இந்த உலகத்திலே என்று ஆழமாக சொல்வதற்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். எனக்கு இன்னைக்கும் இப்படி ஓட்டம் எடுத்து குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு ஓடி வந்து உங்களை குடும்பத்தையும் பார்த்து கொள்கிறேன். அங்கேயே எல்லா வேலையும் நடக்குது. நடுநடுல போய் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவங்களையும் சரி பண்ணிட்டு எந்த பிணக்கு வராமல் எங்கள் பெற்றோரையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நான் ஜகல் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டுருக்கேன். அப்போ இன்றைக்கு இந்த பவர், அது கடவுள் கொடுத்த வல்லமை தான். ஒரு மனுஷியாக எனக்கு அது கிடையாது. அப்போ கடவுள் கொடுத்த வல்லமை என்னிலிருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னை பயன்படுத்துகிற விதத்திலேயே அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமேன். அப்போது எனக்கு ஆண்டவர் இவ்வளவு ஒரு அவர் நம்பி என்னிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் நான் ஆமேன் என்று சொல்லி எதற்காக ஓடுகிறேன் தெரியுமா? அன்றைக்கு நான் கண்ட தீர்வையின் காட்சி தான். அன்றைக்கு நான் பார்த்த பொழுது யாருமே மேலே சென்று பரலோகம் செல்வதை நான் பார்க்கல. நான் எவ்வளோ நேரம் நின்னனோ அவ்வளவு நேரத்திலும் எல்லாரும் அந்த பக்கம் விழுந்தாங்க. கீழே கீழே தான் விழுந்தாங்க. ஏதோ மலையிலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்களை போல விழுந்தாங்க. எனக்கு அன்னைக்கு அது என்னன்னே தெரியல. ஆனால் பிறகு முதல் தடவையாக என்னுடைய வாழ்க்கையில கடவுளை கண்டு வந்து சில நாட்களுக்கு பிறகுதான் நான் விவிலியத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பைபிளை எடுத்து வரிக்கு வரி படிக்க ஆரம்பித்தேன். அது தீர்வை, அவர்கள் நரகத்துக்கு சென்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழமாக ஒன்றை சொல்கிறேன். இறை வார்த்தை ஒவ்வொன்றும் தியானித்து உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதை நடத்த தெரியணும், அதை நம்ப தெரியணும். இன்றைக்கு ஒரு வசனத்தை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல விட்டு விடுங்கள் அப்படின்னா புலம்பாத. அவர் அதை தானே சொல்கிறாரு. அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா? நீ அதுதான் நம்புவதற்கான அடையாளம் முதல்ல. ஏன்னா உன் கவலையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை, அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உன்னை திடப்படுத்துவதற்காக அவர் நேரத்தை காலத்தை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். உன்னை திடப்படுத்துறாரு. நீ எவ்வளோ நாள் தான் புலம்புவ, நீ எப்போ புலம்புல நிப்பாட்டுறியோ அப்போ தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம குழந்தைகள்ட்ட அப்படி சொல்கிறது இல்லை. தரையில் விழுந்து அழுது புரளும். சாக்லேட்டை தர்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அழுது புரளும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீ முதல்ல அழுகிறத நிறுத்து, நான் தரேன். ஆனால் அந்த குழந்தை கேட்கவே கேட்காது. நம்ம கத்துனா தான் கேட்க போல தருவாங்க போல இருக்கு, அது இன்னும் கத்தும். உடனே அம்மா என்ன செய்வே? அது போதும், தரமாட்டேன். நீ உனக்கு ரொம்ப இப்போல்லாம் பிடிவாதம், நீ ஓவராக கத்துற, முதல்ல அடங்கு, நான் தர்றேன். பெசாமே இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. அது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுவே ஓஞ்சி அது எங்கேயோ அந்த டோன் முடியும். முடிஞ்சக்கப்புறம் பெசாமல் இருக்கும் போது பரிதாபப்பட்ட அந்த அம்மா என்ன பண்ணுவா? சாக்லேட் கொண்டு போய் கையில் கொடுத்து சும்மா இரு அப்படின்ட்டு போவா. சாக்லேட் எங்கே இருந்துச்சப்ப? அம்மாவோட கையில் தான் இருந்துச்சு. புரிஞ்சதுங்களா? எல்லா தீர்வும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். எல்லாமே இருக்கிறது. நீங்கள் அதுக்கு நடுவில் இவ்வளவு ட்ராமா பண்ணுறீங்க. ரவுண்ட் ரவுண்டாக அடித்து அழுகிறது, கத்தி அழுகிறது, ஆர்ப்பாட்டமாக அழுகிறது, ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறது. அமைதியாயிரு. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உன் கவலைகளை எல்லாம் அவர் அறிந்தே இருக்கிறார். உன்னை அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீ கோயிலுக்கு வரைக்கும் வந்திருக்கிற. இந்த நாளில் ஒரு வியாழக்கிழமை வந்து நம்ம திருப்பள்ளியில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா கொச்சம் நெஞ்ச நம்பிக்கை ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் இங்கே வந்து இந்த இறை செய்தியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. வசனம், ஒரு வசனம் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் கிடையவே கிடையாது. அது ரொம்ப சூட்டபிளான டைமில் சூட்டபிள் பர்சனுக்கு தான் அது போய் சேரும். இட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் குரூப் ஹூ இஸ் ரெடி டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். அவங்களுக்குள்ள தான் அது போய் கிரியேட் செய்யும். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அது எனக்கு தெரியாமையா இருக்குது.
உன் பிரச்சனைக்குடைய தீர்வு என் கையில் தான் இருக்குது, நீ ஆர்ப்பாட்டம் பண்ணாத, நீ கத்தாத, நீ அழுகாத, கூப்பாடு போடாத, என்ன செய்ய உனக்கு இந்நாள் மட்டுமாய் நான் செய்த அனைத்தையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி கொண்டே இரு. நீ எனக்கு நான் செஞ்சதெல்லாம் நீ நன்றி செலுத்தி கொண்டே இரு. ஹாப்பியாரு, எனக்கே போர் அடிச்சிடும், இந்த வச்சிக்க சாக்லேட்டர்னு நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ப்ரைஸ்லா. அப்போ நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு மன மகிழ்ச்சியோடு, ஒரு நிறைவான உள்ளத்தோடு ஆண்டவர் இடத்துல நன்றி செலுத்த முதல்ல வாங்க. எதுக்கும் கவலை உறாதீங்க, இல்லை ரொம்ப வருஷமாச்சு, இல்லை ஒரு வருஷமும் ஆகலை. ஆப்ரஹாம் நம்பிக்கை கொண்டார், அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. He had the relationship with God. ஒரு குழந்தையே கேட்டார். ஒரு குழந்தையை தர்றதுக்கு ஆண்டவருக்கு இவ்வளோதான் டைம், இவ்வளோதான். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணால் உடனே கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குது, அவனுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் கடவுள் எல்லாருக்கும் குழந்தைய கொடுக்குறாரு. ஒரு சிலர் டாக்டர்கிட்ட போகிறாங்க, உடனே குழந்தை பிறக்குது. ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்தில் குழந்தை கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ எல்லாருக்குமே ஒரு குழந்தை இருக்குதுன்னா நமக்கு எப்படியோ கிடச்சிருச்சு, ஈஸியாக தான் கிடச்சிது. ஆனால் ஆப்ரஹாமோடு ஒரு உறவு ஆரம்பிக்கிறது கடவுள் அவரை சோதித்து பார்ப்பதற்கல்ல, அவரை இன்னும் திடமான ஒரு நம்பிக்கையுள்ள மனிதனாக மாற்றுவதற்குத்தான் அவர் குழந்தையை கொடுக்காமல் காலம் தாழ்த்தினார். உனக்கு நம்பிக்கையை மிகுதியாக்குவதற்காய் சில சோதனைகள் வருகிறது, அதுக்கு தான் வருது. நீ என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் நகரும் பொழுதும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே நீ சொல்ல கற்றுக்கொள்ளணும். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், எனக்கு ஒரு குழந்தை, ஒரு குழந்தை போதுமானதே, ஒரு குழந்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னார். அவரும் கடல் மணலை போல தருகிறேன்னு சொன்னார். கொடுத்தது வந்து ஒன்றும் இல்லை, கடல் மணலை போலன்னு சொல்லிட்டு அவருடைய 75வது வயதில் ஆண்டவர் அவருக்கு வாக்குரைத்தார் கடல் மணலை போல என்று சொல்லி 25 ஆண்டுகள் ஆப்ரஹாம் காத்திருப்பில் வைக்கப்பட்டார். ஆனால் உங்களுக்கு 5 வருஷம் ஆச்சா? ஒரு பிரச்சனை ஆகி ஐயோ 7 வருஷம் டிவோர்ஸ் கேஸில் நின்றுட்டுருக்கோம், 7 வருஷம் சிஸ்டர். எஸ், உங்களோட டைம் 7 இயர்ஸ், கஷ்டம்தான். இன்னொருத்தருக்கு குழந்தை இல்லை, 5 வருஷம், கஷ்டம்தான். ஆப்ரஹாமுக்கு 25 வருஷம், ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இந்த 3 பேருடைய சூழ்நிலையை பாருங்க. 7 வருஷம் ஆனவங்க ஓஞ்சி தேஞ்சி எலும்பு உருக்கி என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு பைத்தியமாக அதை குறைக்கி இருப்பாங்க. 5 வருஷம் பிரச்சனையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அழுது அழுது வெம்பி எப்பா பார்த்தாலும் உம்முன்னு வச்சுக்கிட்டு எதுலையுமே நாட்டம் இல்லாமல் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் ஆப்ரஹாமை பாருங்கள், 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஒவ்வொரு நாளிலும் கடவுளோடு ஒரு நல்ல மகிழ்வான உறவோடு அவர் காத்திருந்தார். பிரைஸலான். அதனால் தான் ஆண்டவர் அவரை விசுவாசத்தின் தந்தை என்றும் நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் என்றும் வாக்குரைத்தார். ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு காலம் தாழ்த்தப்படுகிறதோ அவர் உங்களை உறுதியாக இருக்கும்படி செய்கிறார், நம்பிக்கையாக இருக்கும்படியே சொல்கிறார். நம்ம நம்பிக்கையில் குறைவற்றவர்களாக இருக்கிறோம், கடவுளால் எல்லாம் முடியுன்றத விட்டுவிட முடியாமல் இருக்கிறோன்னு. உலகத்தை நம்ம விட்டுவிட முடியல. ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா, விடாத. குழந்தை கிடைக்கல, பரவாயில்ல, நீ கடவுள்கிட்ட உறவை ஏற்படுத்தி இந்த குழந்தை தான் வேணும் 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 வேணும்னு சொல்கிறத அந்த உலகத்தின் காரியத்தை விட்டுவிடு. வார்த்தையை மாற்றி பேசு. கடவுள் தான் எனக்கு திருமணத்தை செய்தார், அவருக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும், அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் எனக்கு கொடுப்பார், அவர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் இந்த சோதனைக்கு நான் என்னை உட்படுத்த மாட்டேன், என்னுடைய நம்பிக்கையை நான் இழந்து போக மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார், அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கிய தேவனாய் இருக்கிறார், அவருக்கு எப்போ எனக்கு கொடுக்கணும்னு அவர் தெளிவாய் தெரிந்திருக்கிறார், அவர் தருகிற நேரத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு உங்கள் வாய் வார்த்தையை மட்டும் மாற்றி பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கையின் அளவு கூடும் பொழுது கடவுள் ஒன்றை எதிர்பார்க்கிறார். உங்களோட நம்பிக்கை அளவு கூடணும்னு எதிர்பார்க்கிறார். அது என்றைக்கு டெம்பரேச்சரில் போய் கூடுதோ டெம்பரேச்சர் உடஞ்சிரும், முடிஞ்சிச்சு, அந்த இடத்துல அற்புதம் நிகழ்கிறது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல மக்களை பார்த்து சொன்னார், உன் நம்பிக்கையை பார்த்து இஸ்ரேலிலும் கூட இப்படி ஒரு நம்பிக்கையை பார்க்கலன்னு வியந்து போகிறார். அந்த இடத்துல
உங்களுடைய நம்பிக்கையின் அளவு குறைவாக இருக்கிற பொழுது காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமோடு உறவு பலப்பட்டு கொண்டே இருந்தது, பலனோடு இருந்தது. கடவுள் நிறைய சோதித்து பார்த்தார், இன்னும் கொஞ்சம் தள்ளினார், ஆனால் ஆபிரகாம் நல்லா இருந்தார். அதனால தான் கடவுள் அவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல, கடல் மணலை போல அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். நீங்கள் காலம் தாழ்த்தினாலும் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம தெரிச்ச இந்த நபர்களை சும்மா படித்தது தெரிச்சது பேர் தெரியும் எனக்கு ஆபிரகாம் அப்படின்னு நினைப்பதற்காக அல்ல, நம்ம வாழ்க்கையில் அதை உண்மையாகவே எடுத்துக்கொண்டு நடத்துவதற்காகத்தான் கடவுள் விபிலியத்தையே நம்ம கையில் கொடுத்துருக்குறார். எங்கள் அப்பா ஒரு தடவை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வந்து 1970களுக்கு பிறகு தானே பைபிள்னு ஒன்றே வந்துச்சு எங்கள் கையில், அதுக்கு முன்னாடிலாம் ஏது பைபிள், அதனால் வந்து வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் காலத்தில் இல்லை, நாங்கள் பக்தியாக தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, காலத்தின் மாற்றங்களை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல புரியுதுங்களா, அந்த காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் பொம்பளைங்கள்லாம் எத்தனை கஜ புடவை கட்டினாங்க? 6 ஆ எத்தனைம்மா? 9 முழம் 9 கஜப்புடவை, சரிங்களா? 9 கஜப்புடவையே சுற்றிக்கிட்டு திரிஞ்சாங்க. இன்றைக்கி என்ன எல்லாரும் சுடிதாரில் வந்துட்டீங்க, காலமாற்றத்துக்கு நம்ம போயிட்டோம்ல, சரியா? அப்போது போன நூற்றாண்டில் யாராவது வந்து வெளியில் வேலைக்கு வந்தாங்களா? யாரும் ஒன்றும் சிட்டி சைட்டில் உள்ள எல்லாம் வந்து கடை வச்சுருந்தாங்களா லேடிஸு? இல்லை இல்லை. ஆனால் இன்றைக்கி காலமாற்றத்தில் எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே இன்றைக்கி ஐடி ஜாப் அது இதுன்னு போகிறாங்க. கால மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொண்டு வந்தானே. அப்போ அன்றைக்கு விவிலியம் மக்கள் கையில் தரப்படலை. கால மாற்றம் என்பது விவிலியத்தை ஆவியானவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து பல மொழிகளிலே இன்றைக்கி அப்படியே சுலபமாக கிடைக்கும்படி எல்லார் கையிலையும் கடவுள் கொடுக்குறார். அப்போ அந்த காலம் மாறுகிறது, உன்னை படிக்க சொல்கிறாரு, அப்போ படிக்கணுமா வேணாமா? அந்த காலத்தில் என்ன, எல்லா காலத்தையும் எந்த பப்பத்தாலும் அந்த காலத்தில், ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற பைபிளை நீ யூஸ் பண்ணி தானே ஆகணும். அன்றைக்கு கூட்டு குடும்பமாக இருந்தார்கள், புரிச்சுதுங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா டிவோர்ஸை? இல்லை இல்லை. உங்கள் காலத்துக்கு முந்தின காலம் வர அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. என்னோட காலத்துலலாம் ஏன் படித்தவங்க மத்தியில் யாருமே டிவோர்ஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி எப்படி, இன்றைக்கி எப்படி சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணும் போதே பக்கு பக்குன்னு இருக்கு, எத்தனை நாள் வாழ்வாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிறதுல தான் கல்யாணமே ஆரம்பிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி. அப்போது எவ்வளவு மாறிப்போச்சு. அன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது, அன்பை கற்றுக் கொடுத்தது, பண்பை கற்றுக் கொடுத்தது, குடும்ப சமாதானத்தை கற்றுக் கொடுத்தது. ஆமாம் தானே? இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ உனக்கு டீச் பண்ணுறதுக்கு கடவுள் எதை கொடுக்கிறார்? விவிலியத்தை உங்கள் கைகளிலே கொடுக்கிறார். ஆமே. இது காலத்தின் மாற்றம், காலத்தின் கட்டாயம் முதல்லது, காலத்தின் கட்டாயம். இதை நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் ஒரு நாளும் கடவுளோட உறவை வைத்து கொள்ளவே முடியாது. இது இல்லாமல் நான் கடவுள்கிட்ட போயிடுறேன், எப்படி போவீங்க? நீங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவராக வர்றீங்க, திருப்பலிக்கு வர்றீங்க, உட்கார்றீங்க, பூசை பார்க்குறீங்க, உங்கள் புலம்பலை மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. எப்போ உங்களுக்கு இறை அச்சம் வரும்? இறை அச்சம் வேணும்ல. வார்த்தை கேட்க கேட்கத்தான் ஒருவனுக்கு நம்பிக்கை வளரும் என்று பவுலடிகளார் சொல்கிறார். கேட்க கேட்கத்தான் ஒருவனுக்கு விசுவாசம் வளரும் என்று சொல்கிறார். எதை கேட்க கேட்கன்னு சொன்னார்? இறை வார்த்தையை. அப்போது இதிலிருந்து தான் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக நம்பிக்கையை எடுத்து அதன் பிறகு நீங்கள் திருப்பலிக்கு வரும்பொழுது இங்கே நற்கருணையில் எவ்விதமாய் ஆண்டவர் நமக்காக உயிர் துறந்தாருங்கிற உண்மை நமக்கு புலப்படும். நீங்கள் ஆபிரகாமை நேசிக்கும் பொழுது தான் புனிதர்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வரும். முதல்ல அது இல்லைன்னா எல்லாமே ஃபேக்காக இருக்குது. சும்மா வர்றோம், சும்மா போகிறோம். இன்றைய காலகட்டம் அது. அதனால் இறை வார்த்தையை அதிகமாக வாசிக்க ஆரம்பிங்க. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தாலும், கலக்கங்களோடு இருந்தாலும், நம்பிக்கை குறைவாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடும் பொழுது அவர் உங்களோடு பேசுகிறார்.
அப்போ உங்களுக்கு ஒரு இறைவார்த்தை கிடைக்கிது, ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உட்கார்ந்து பாருங்க, நற்கரணை ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சமாதானம், ஒரு அமைதி உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஆண்டவரின் வார்த்தை சொல்கிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். நமக்கு எல்லா உலகத்தில் தெரியும். இப்போ என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோன்னா, இப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியுமா, நல்ல விஷயமா செய்வாங்களா அப்படின்னு நம்ம யாரையாவது ஒருத்தரை கை காட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஒருத்தரை நம்ம வந்து தீர்மானம் செய்கிறோம். இது எதை வச்சு தீர்மானம் செய்கிறோன்னா, அவங்க படித்தது, அவங்க வேலை பார்க்கறது, அவங்க ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க முக அமைப்பு, ஆளை பார்த்தா என்ன சொல்லுது. இது ஒரு வகையான ஜோசியம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, குருட்டு ஜோசியம் மாதிரி. இப்படி தானே எல்லா பக்கம் போய் ஏமாந்து நிற்கிறோம். அப்படி தானே ஆளுகளை பார்த்து பார்த்து ஏமாந்து தானே பணத்தை விட்டாச்சு, கல்யாணத்தை போய் புட்டிக்கிட்டாச்சு, உறவை வச்சு பிச்சுக்கிட்டாச்சு, எல்லா பக்கம் பிரச்சனை. ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆளுகளை பார்த்து. ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாரும் என்ன சொன்னீங்க, இந்த பிள்ளை அறிவாக தான் இருக்குது, விவரமாக தான் இருக்குது, காரியத்தை முடிச்சிரும் சொன்னீங்களா இல்லையா? இது எதை வைத்து சொல்கிறோம் என்றால், அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவருடைய இறை வார்த்தையை பாருங்க, புட்டு புட்டு வைக்கிறது. அறிவு தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவீங்க நீங்கள். இன்றைக்கி எல்லாரும் படிக்கத்தான் செய்கிறோம், ஆனால் அதனால் எல்லோரும் தெளிவாக இருக்கிறாங்களா? படித்தவன் தானே எல்லாத்துலேயும் போய் மாட்டுறான். அறிவில் தெளிவு இருக்கணுங்க, தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு இன்றைக்கு நம்ம மக்கள்கிட்ட இல்லை. உலகத்தின் வார்த்தையில் வந்து அறிவில் தெளிவு. நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அது என்ன வார்த்தை தெரியுமா, அறிவில் உணர்வு இருக்க வேண்டும். விவிலியத்தில் அதிகமான வார்த்தை சொல்கிற, அதிகமான இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு இறை வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுடைய உணர்விற்காக ஓங்கி குரல் எடுத்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வு, அது ஆன்மீக வார்த்தை. புரியுதுங்களா? உணர்வோடு இருக்கிறது. உலகத்தோட வார்த்தையில் சொன்னோம்னா தெளிவோட இருப்பது. அறிவு தெளிவு. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு கெட்டப்பாக இருக்கிறோம், நம்புகிற மாதிரி இருக்கிறோம், ஓ வேலையெல்லாம் செய்கிற மாதிரி தெரியுது, பொழைச்சிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தெளிவில்லைன்னா, ஆசைகளோடு இருந்தோம் என்றால், வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா, திருடக்கூடாது, அன்பாக இருக்கணும், பொய் புரட்டு பண்ணக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதுதான் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் தெளிவே இருக்காது. நல்லது கெட்டது இதை நம்ம ஆழமாக உணர்வில் வரலைன்னா, தெளிவாக இல்லைன்னா, பெற்றோர் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அறிவு இருந்தாலும் படிச்சிருக்கலாம், வேலை கூட கிடச்சிருக்கும், இல்லை ஒருத்தருக்கு நல்லா ஒரு குடும்பத்தில் திருமணமாக இருக்கலாம், இப்படி எல்லாமே நல்லா தான் இருக்கும், கடவுள் கொடுத்துருப்பார். ஆனால் அறிவில் தெளிவில்லை. தெளிவில்லாத பொழுது நல்ல குடும்பம் இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு டிவோர்ஸுக்கு போவாங்க, நல்ல வேலை கிடைச்சாலும் அதில் நிற்க முடியாமல் வெளியே வந்துட்டே இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் அவங்க எப்பவுமே கவலையோடு இருப்பார்கள். நம்முடைய அறிவிலே தெளிவு குறைவாக இருக்கலாம். ஆண்டவருடைய இறை வார்த்தை சொல்கிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள். நீ அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழாத, யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்காத, உனக்கு கடவுள் உண்டு, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்க ஆரம்பி. வெளியில் இருக்க யார் வேணாலும் உனைய குழப்பெல்லாம் தவறாக வழிநடத்திட்டு போவா. இறை வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் உன்னை தெளிவுகளோடு வழி நடத்த காத்திருக்கிறார். அந்த இறை வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை, பிசாசு ஒன்று, ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் அந்த ரியாலிட்டியில் பேசணும்னா, இந்த உலகத்தில் இப்போ நம்ம பார்க்குற போது யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்படியெல்லாம் மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம், சரியா? இந்த பக்கம் நான் தெரிகிறேன், அந்த பக்கம் ஃபாதர் இருக்காங்க, இந்த பக்கம் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கண்ணுக்கு பார்த்தா இவங்க தான் தெரிகிறோம், ஆணும் பெண்ணும் குழந்தைகள் இருக்கிறாங்க, இதுதான் கண்ணுக்கு தெரிவது. தெரியாததுலாம் என்ன இருக்குது? எல்லா இடத்திலும் ஆண்டவரின் ஆவியும் இருக்கிறது, பிசாசும் இருக்கிறது. புரியுதுங்களா? என்ன சிஸ்டர் கோயிலில் போய் இப்படி சொல்லிட்டீங்க, அதை விடுங்க,
இயேசுவோடு அமர்ந்திருந்த பொழுதே நற்கரணை பெற்ற பின் அன்றைக்கு அப்பத்தை ஆண்டவர் பிட்டு கொடுத்தார். அதை உண்ட பின் இயேசு இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து அன்பாக கொடுக்கிறாரு, இது என் உடல் என்று சொல்கிறார். அவனு ஆமேன் என்று சொல்ல முடியாது, அப்படி ஆமாவா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு அவனுக்குள் சாத்தான் புகுந்தது என்று பார்க்கிறோம். நமக்கு கண்களுக்கு புலப்படலை, இது எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றி. அப்போது நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது, நீ என்ன ஆசைப்படுற, நீ எங்கே போகிற, கடவுளும் பார்க்கிறார் பிசாசும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, கொஞ்சம் தெளிவோடு இரு, முதல்ல அறிவாக தான் வேலை செய்கிற, நீ வந்து ஞானமாக, அறிவுங்கிறது படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் பெற்றுக்கொண்ட வேல்யூஸ், அதை வச்சு வாழ்கிறதா அறிவு. ஞானம் என்று சொல்வது கடவுளின் ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்வது தான் ஞானம். புரியுதுங்களா? அறிவும் தெளிவும் அப்படி இருக்குன்னா ஒருத்தர் வந்து உலகத்திலேயே சாதிக்கிறாங்க, கடவுளுடைய பார்வையிலும் நேர்மையாளராக இருக்கிறாங்கன்றதா அர்த்தம். கடவுளுடைய பார்வையில் நேர்மையாளராக இருக்கணும்னா நமக்கு ஞானம் தேவை. புரியுதா? அன்னை மரியாளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அறிவோடு இருந்த பெண்மணி அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்படுதா? இல்லை. என்ன சொல்கிறாங்க? அவங்க ஞானம் நிறைந்தவங்கன்னு சொல்கிறாங்க. கடவுளின் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதே நம்ம அறிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதில்ல, ஞானம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஞானம் இருந்தால் உனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீ அறிவோடு அங்கே நிற்கிறீனா நீ தெளிவாயிரு. புரியுதுங்களா? தெளிவாரு, உன்னை சுற்றியும் அழகை இருக்கிறது. நீ இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்போட இல்லைன்னாலும் உன்னை சுற்றிலும் அழகை இருக்கிறது. ஏன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் சொல்கிற மாதிரி வார்த்தையே நீ கேட்க மாட்டேங்கிற, நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, என் கவலையெல்லாம் என் மேலே தான் இருக்குது, நான் தான் இதை முடிச்சு கொடுக்கணும், நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு நீ யோசி யோசி உட்கார்ந்துருக்கிற. தெளிவாரு, உங்கள் எதிரியாகிய அழகை உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கும், ஒவ்வொரு மனுஷ பிரபிக்கும் எதிரி இருக்கிறது, அது அழகை. உங்கள் எதிரியாகிய அழகை யாரை மாற்றலாம் அப்படின்னு இல்லை, யாரை குழப்பலாம் அப்படின்னு இல்லை, யாரை விழுங்கலாம். பார்த்தீங்களா? நான் சொன்ன சொன்ன வார்த்தைகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மாற்றலாம்னா உன்னை இன்னைக்கு மாற்றிடலாம், ஏமா நீ தரையிலே உட்காரு அப்படின்னு உடனே மாற்றலாம். நீயா கொஞ்சம் நேரம் கழிச்சு தெளிவாயிட்டீன்னு எந்திரிச்சு போய் சேர்லேயே உட்காரலாம், டக்குன்னு மாறிடுவீங்க. குழப்பலாம், நாளைக்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு நீ நினைப்பேன், ஆண்டவர் உடனே மாற்றி உடனே இங்கே கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? குழப்பம் மாறலாம், எல்லாம் மாறிடும், ஆனால் விழுங்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? விவிலியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமிக்கது. அது என்ன பண்ணுதா, உன்னை குழப்புறதுக்கு உட்காரல, உன்னை மனம் மாறுறதுக்கு சும்மா கொஞ்சம் மாற்றுறதுக்கு உட்காரல, உன்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு உட்காரல. அது எப்போ பார்த்தாலும் உன்னை எப்போ பார்க்குது, நீ அறிவில் தெளிவில்லாமல் இருந்தா, உனக்கு ஞானம் இல்லாமல் இருந்தா, நீ முட்டாள்தனமாக இருக்கிற பொழுது, நீ ஆசைகளோடு இருக்கும் பொழுது, நீ தவறுகளோடு இருக்கும் பொழுது, இச்சையான பாவத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் உன்னை எப்பொழுது விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. மத்தியில் போய்கிட்டே இருக்கு, யார் ரொம்ப புலம்புறவன், யார் சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்கிறவன், யார் சும்மா கடவுளை பற்றி சும்மா தேவையில்லாத கேள்வி, அவர் என்ன பண்ணார், எனக்கு என்ன செஞ்சார், இப்படி எவன் கேட்குறவன் பார்த்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் வீக்காக தெரிகிறாங்களோ விழுங்கி முடிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் இன்றைக்கு பார்த்த பொழுது என் கண்களின் வழியாக அவ்வளவு நேரத்தில் யாருமே பரலோகம் போய் நான் பார்க்கவே இல்லை. அப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு உங்கள் சுற்றத்தார் மத்தியில் கோயிலில் இருக்கிறவங்களோட கம்பேரிசன் கிடையாது, உன்னோட வாழ்க்கை, உன்னோட சுற்றத்தார், நீ பழகிற விதங்கள், இப்படி ஒரு 1000 பேர் உன்னை சுற்றி, 1000 பேர் அதில் 1000 ஒன்று தான் அப்படின்னா என்ன, நீதிமானும் நேர்மையாளர்களுமே பரலோக தேசத்தை அடைகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே அழுகை இல்லை, புலம்பலே கிடையாது, மிகுந்த சந்தோஷம் இருக்கிற இடம். கடவுளோடு இருக்க போகிற கோடி கோடியான மீதம் இருக்கிற கோடி கோடியான வருடங்கள் கடவுளோடே கூட இருக்கிற வாழ்க்கை,
அந்த வாழ்க்கைக்கு உன்னை இங்கே தயாரிக்கும்படி சொல்லுகிறார். இறை வசனத்தின்படியாய் நீ முதல்ல கீழ்ப்படிஞ்சாதான் அங்கே போக முடியும். நீ தாழ்மையானத்தான் அங்கே போக முடியும். இந்த உலகத்தின் கவலைகளை நீ விட்டால் தான் நீ அங்கே போக முடியும். ஆனால் இந்த உலகத்தோடையே நான் இருப்பேன், எனக்கு நல்லா படிப்பு வேணும், எனக்கு வேலை வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், எனக்கு எல்லாத்தையும் சரியாக கொடுத்துரு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறவர்கள் பரலோக தேசத்துக்கு எதுக்கு வரணும்? மத்தேயு 5 ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு, நீதிக்காக நிலைநாட்டோர், நீதியை நிலைநாட்டுவோர் பேர் பெற்றோர், ஏழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். எவெல்லாம் கஷ்டப்படுறானோ அவனெல்லாம் இப்போ ரோட்டில் பிச்சை எடுத்தா கூட பரலோகம் உறுதி அவனுக்கு. ஆனால் கார் பங்களா வச்சுட்டு அழுகிற பத்தியா, உனக்கு தான் இப்போ பிரச்சனை. அவனுக்கு முடிவு, பரலோகம் உண்டு. நம்ம நிறைய உலகத்தின் காரியங்களிலே கேட்டு கேட்டு வாங்குவதனாலே வாழ்க்கை கிடையாது, நம்பிக்கையினாலே தான் நீதிமான் பிழைத்து கொள்வான். ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் நீ நடப்பதனால தான் ஆண்டவரோடு ஒரு உறவை நீ ஏற்படுத்தவே முடியும். ஆமேன். இன்னைக்கு நம்மோட நம்பிக்கைக்கு கடவுள் எவ்வளோ மார்க் கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சும்மா சும்மா தான் கோயில் போயிட்டு வரோமா, இல்லை கேட்கறதுக்குன்னே போகிறோமா, இல்லை வாங்கினது எல்லாத்துக்கும் நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோமா? நம்ம நம்பிக்கை எந்த அளவில் இருக்குது? நமக்கு ஆண்டவர் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி இப்போ ஒரு சோதனையில் இருக்கலாமா இருக்கோம். அப்போ இந்த சோதனையில் பாஸ் பண்ண பிறகு நமக்கு வந்து 100 போடுவாரா மாட்டாரா அப்படின்னா, உங்களுக்கு எதாவது இல்லையே அப்படிலாம் இழுத்துச்சுன்னா நம்ம நம்பிக்கையில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நேரமும் நமக்கு வழி நடத்துகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை உங்களுக்கு வருகிற போராட்டங்கிறது யாராவது திட்டுறது மட்டும் இல்லைங்க, அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, உன்னுடைய எண்ணத்தில் ஓடுது பாரு, முதல்ல அதை நிறுத்துங்க. முதல்ல என்னுடைய கவலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அவர் எனக்கு ஏற்ற காலத்தில் செய்வார். நிறுத்துங்க உங்கள் எண்ணங்கள், அப்படியே கச்ச 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 கச்சன்னு யோசிக்க விடாதீங்க உங்களுடைய எண்ணங்களை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு 9 அசையாத, அசைய வேணாம் உங்கள் நம்பிக்கை. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் உங்களுக்கு வருகிற அந்த எண்ண ஓட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நில்லுங்கள். உலகமெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே, எல்லாரையும் சொல்கிறாரான்னவர், உங்களைப் போலவே உங்களை சுற்றியில் இருக்கிற அந்த உலகத்தில் வெளியில் நடக்கிறவன், போகிறவன், கடையில் இருக்கிறவன் எல்லோருக்குமே உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். அதனால் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. ஒரு பெஞ்சில் 3 உட்காந்துருக்கிறியா, 3 பிரச்சனை உண்டு. ஆனால் அவர்கள் எவ்வளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த நிமிஷத்தில் கூட எத்தனையோ நாடுகளை விட்டு நாடு சென்ற அகதிகள் இன்னைக்கு உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. குடும்பத்திற்காக சம்பாதிப்பதற்காக பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பசி பட்டினியில் வாடுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப துயரமான ஒரு இடத்துல, சின்ன ஒரு இடத்துல, கொசு கடிக்கிற இடத்துல, சாக்கடை பக்கத்தில், குப்பத்தில் ரொம்ப சிரமப்படுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வியாதிகளிலே போராடுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. படுத்த படுக்கையாக இருந்து சுகம்னா என்னன்னே தெரியாமல் அந்த குடும்பத்தார் அவங்களோட சேர்ந்து பல வருடங்களாக கஷ்டப்படுகிறவங்க இருப்பாங்க. சிலர் நல்ல குடும்பத்தில் பணக்காரர்களாக இருந்தாலும் உப்பு உரப்புன்னு எதையுமே சேர்த்து சாப்பிட முடியாத நிலையில், குடும்பமும் சேர்ந்து உப்பே இல்லாமல் சாப்பிட்ற துன்பகரமான நிலையிலையும் இருக்கிறாங்க. எல்லா ஆஸ்பத்திரிகளும் நிரம்பி வழிகிறத நீங்கள் பார்க்குறீங்க. எந்த பெரிய ஆஸ்பத்திரியை பாருங்கள், கூட்டம் கூட்டம் கூட்டம். என்ன வியாதின்னு சொல்லுங்கள், எல்லா விதமான வியாதிகளினால் இருதயம் பாதிக்கப்படுது, குடல் கல்லீரல் பாதிக்கப்படுது இல்லையா, ஒவ்வொரு உறுப்பும் இரத்த சோகம் ஏற்படுது, கால் வளங்கலன்னு வராங்க, சுகர் இருக்குங்கிறாங்க, ப்ரெஷருங்கிறாங்க, கட்டிகள் இருக்கிறது, கேன்சர் பிரச்சனை இருக்கிறது, தீராத தலைவலிகள் இருக்கிறது, குடும்பமும் சேர்ந்து தன் சம்பாதிப்பதையெல்லாம் இழக்கிறார்கள்.
நம்மளை சுற்றிலும் துன்பம் ஆறாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் தான் கடவுள்கிட்ட வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு அதுக்கு நேரம் கூட கொடுக்கப்படலை. நீங்கள் தொடர்ந்து வர்றீங்கன்னா நம்பிக்கை இழந்து வருவதனால பயனே கிடையாது. பொறுமை இல்லைனாலும் பயனே கிடையாது. மாறாக உங்கள் கவலைகளை அவரிடத்துல விட்டு விடுங்கள், நம்புங்க. அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளவராயிருக்கிறார். ஆமென். முழங்கால் படியிடலாமா? எல்லோரும் கண்களை மூடி, இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க, ஆனால் இன்றோ ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருந்திருக்கிறார். உன் கவலைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு ஏற்ற காலத்தில் நான் செய்வேன். என் மேல் நம்பிக்கை கொண்டுள்ளவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை என்று சொல்கிறார். இது உனக்கான நேரம். இந்த சிறிய மந்தையோடு தான் ஆண்டவர் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிற வேளை இது. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல வரலாமா? இத்தனை நாளுமாய் கடவுளுடைய அன்பை விட்டு நாம் தூர போயிருந்திருக்கலாம். பேருக்கு நம்ம கடவுளை தேடி வந்திருக்கலாம். எவ்வளவோ நாட்கள் நன்றி செலுத்துவதற்கான நாட்கள் இருந்துச்சு. நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு கவலைப்படுவதையும் புலம்புவதையுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. தூர போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தான் இன்னைக்கு ஆண்டவர் தன் அருகிலே கூப்பிடுகிறார். நீங்களும் தூர போயிருக்கிறீங்களா? கடவுளை விட்டு ரொம்ப தூரமா நிக்கிறீங்களா? கவலையினால தூரமா போய் நிக்கிறீங்களா? துயரம் மிகுதியாயி நான் தள்ளி போயிட்டேன், நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு மன உறுத்துதல் இருக்குதா, பாரம் இருக்கிறதா? இப்பொழுது அவரிடத்துல வரலாமா? சிலுவையில நமக்காக மரித்த தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் காத்திருக்கிறார். இந்த வேளையில இழந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்காக ஆண்டவர் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, என்னுடைய கவலை இது இனி என்னுடைய கவலை அல்ல, அது உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உம்மை ஆராதிப்பதையும் உமக்கு நன்றி செலுத்துவதையுமே நான் அதிகமாய் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவரிடத்தில் வாங்க, அவருடைய மகிமையை காணுங்கள். அங்கே விண்ணகத்திலே அவர் தூதர்களோடு இருப்பதை பாருங்கள். அவரால் எல்லாம் முடியும் என்று நம்புங்கள். ஏற்ற காலத்திலே அவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள். அவர் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்கள் உள்ளத்தில் நம்புங்க. முதல்ல நமக்கு ஒருத்தர் நம்ப முடியாம இருந்திருக்கு, அதனால உள்ளத்தில் ஆழமா எடுங்க. என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு எனக்கு நல்லதையே செய்வார் என்று எடுத்துக்கொள்ளுங்க. இதோ எனக்கு நலமான காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற காலத்திலே அவர் கொடுக்கட்டும். அது வரைக்கும் நான் ஆண்டவரை நம்பி
அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். இதோ தாவீது சொல்கிறாரே, எக்காலத்திலும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்கிறாரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்கிறாரே. இதோ இந்த வேளையிலுமாய் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லலாமா? என் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற அதிசயத்தக்கமான காரியங்கள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறது. இதோ அதையும் நினைத்து, இனி வரப்போகிற காலத்தில் நீர் செய்ய போகிற அதிசயங்களையும் நினைத்து நான் நன்றி செலுத்த போகிறேன், போற்றி புகழ்ந்து ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லலாமா? தூர போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுமே இதோ ஆண்டவரிடத்துல வரட்டும், அந்த சிலுவையின் அடியிலே அவர்கள் வரட்டும். இதோ ஓடி வாங்க, இன்றைக்கு இந்த தியானத்தின் மூலமாய் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை நான் தொலைச்சு விட்டது போதும், ஆனால் இன்றைக்கு நான் மீட்டெடுத்து வருகிறேன், உம்மிடத்துல நான் வருகிறேன் என்று சொல்லி அவரிடத்துல வரலாமா? ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, இன்றைக்கு எனக்கு தேவை உம்முடைய கனிகள் தான், எனக்கு அன்பை தாரும் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்ய எனக்கு அன்பை தாரும், என் உற்றார் உறவினரை குடும்பத்தார அன்பு செய்ய அன்பை தாரும், எனக்கு உம்மிடத்திலிருந்து கனிவை தாரும், நான் மற்றவர்களிடத்துல கனிவோடு பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்ட உள்ளத்தை எனக்கு வேண்டும், எனக்கு தாரும் கனிவை எனக்கு தாரும், நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே, நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே. இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்துல. பொறுமை என்னும் கனியை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதோ என் மீது உம்முடைய கனிகள் பொழியப்படட்டும் அப்பா. நிதானத்தை எனக்கு தாங்க. இதோ இது எல்லாம் தான் குடும்ப வாழ்க்கைக்கு இப்போ தேவையாக இருக்குது. அன்பையும் பொறுமையும் நிதானத்தையும் நான் கை கொண்டு என் குடும்பத்தாரிடத்துல பேசவும் நடக்கவும் என்னோடு கூட நீங்கள் இருங்க இயேசு ஆண்டவரே. நான் எதை எதையோ உலகத்தில் தேடுறேன், நான் ஆசைப்படுற விதமாக வாழ நான் தேடுறேன் உண்மை, ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பொறுமையுள்ள இதயம், நிதானமுள்ள ஒரு இதயம், அறிவு தெளிவோடு இருக்கக்கூடிய இதயம், அழகையை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு உள்ளம், அதே எனக்கு தாங்கப்பா இந்த வேளையில். ஆபிரகாமை போல எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நான் உம்முடைய உறவிலே நிற்க நான் ஆசைப்படுதுமே தவிர என்னுடைய பொருளிலே அல்ல, இந்த உலகத்தின் ஆசைகளிலே அல்ல, மாறாக உம்முடைய உறவிலே நான் நிற்க ஆசைப்படுகிற ஆண்டவரே. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில். இந்த ஜெப வேளையின் மத்தியில் ஆண்டவர் அநேகரை தொடப்போறாரு. நீங்கள் இந்த வேளையில் ஆண்டவரிடத்துல எதை கேட்குறீங்களோ, இந்த கனிகளில் எதை கேட்குறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீடித்த உறவை கேளுங்க, அந்த உறவில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்த வாழ்க்கையை கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கு அன்பு குறைவுபட்டிருந்தா அதை கேளுங்க. குடும்பத்தில் நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்துல சமாதானத்தை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு அருள்வேன் என்று சொல்லுகிறவர் நம் மத்தியில உண்டு. அந்த சமாதானம், பரலோகத்தின் சமாதானம் உனக்கு அவர் அருள போகிறார் இந்த வேளையில. இன்றைக்கு இரவு நீ அதை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. இதோ உனக்கு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் வைக்கிற நேரம் இது.
நம்பிக்கையோடு நான் இதை கேட்கிற ஆண்டவரே, நான் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இதை எனக்கு நீர் இன்றைக்கு கட்டளை இடுகிறீர் ஆண்டவரே, நான் வாங்கிட்டு தான் இந்த கோயிலை விட்டு நான் போக போகிறேன், நான் பெற்றுக்கொண்டு போக போகிறேன் நம்பிக்கையோட சொல்லு. அது அமைதியாக இருக்கலாம், இரவிலே நல்ல உறக்கமாக இருக்கலாம், உன் மனதிற்கு சமாதானமாக இருக்கலாம், உன் குடும்பத்திற்குள்ள சமாதானமாக இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் இன்றைக்கு நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவங்க எல்லாம், நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வேளையில நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லு. உன்னிடத்திலே அவர் எதை எதிர்பார்க்கிறார்? மனிதராகிய நாம் அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருவரை நீ நம்புகிறாயா, என்னை நீ நம்புறியா, இன்னமும் நம்பாமத்தான் இருக்கிறியான்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. அந்த சிலுவையின் அடியில் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே எனக்காக நீங்கள் மரிச்சிங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தமெல்லாம் எனக்காக சிந்தப்பட்டது, என் மீது கொண்ட அன்பினால நீங்கள் எனக்காக சிலுவை என்னும் அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க தகப்பனே, இன்னமும் நானுமே நம்பலைண்ணா, நீர் அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற தேவன் நான் நம்பினா, எல்லாம் உன் கரத்திற்கு கீழே தான் இருக்குன்னு நான் நம்பலைண்ணா, உம்முடைய வார்த்தைகளை நான் நம்பலைண்ணா, என்னுடைய தீர்வை என்னாகும்னு நான் புரிஞ்சு கொள்றேன் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில உறுதியாக நான் நம்புறேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் தன்னுடைய நம்பிக்கையுள்ள பிள்ளைகளை காண இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இதோ உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே உண்மையே நான் நம்புகிறேன்னு சொல்லலாமா? நம்புவேன், உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை எடுத்துக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை தேவை. நம்புவேன், உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு இத்தனை நாளும் விலகி இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் போதுமானது அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த சிலுவையை தொட்டு உணர்ந்து பாருங்க, எனக்காக அவர் மரித்தார், எனக்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து மரித்தார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனிடத்துல வல்லமை உண்டு. நம்புவேன், அவரையே நான் நம்புவேன். உள்ளத்திலிருந்து இந்த பாடலோடு சேர்ந்து நம்பிக்கை அறிக்கையை நாம் செய்யலாமா? எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? இதே வரிகளை மீண்டும் மீண்டும் பாடலாமா? கரங்களை உயர்த்தி நம்புங்கள், அவரையே நம்புங்கள். சேர்ந்து பாடலாமா? அவரே நம்பிக்கைக்குரியவர், அவரே நம் வார்த்தையானவர், அவர் வாக்குறுதிகளில் மாற்றம் இருப்பதே இல்லை, அவர் நம்பத்தகுந்தவராயிருக்கிறார். உங்கள் கவலைகளை அவரிடத்துல விட்டுவிட்டு செல்லுங்கள், அவர் உங்கள் மீது கவலையோடும் அக்கறை உள்ளவராகவும் இருக்கிறார். அதை நம்பி இந்த வேளையிலே பூரணமான அந்த பரலோகத்தின் சமாதானத்தோடு நம் வீடுகளுக்கு நாம் செல்வோம். இந்த நேரமாய் ஆண்டவர் நம் மத்தியிலே இருந்து உங்களுக்கான வழிகளையும் ஆறுதலையும் அவர் கொடுத்திருக்கிறார்.
அவரை நம்பும்படி, காணாமல் போயிருந்த நம்மை நம்பும்படி அழைத்திருக்கிறார். அறிவு தெளிவோடு இருக்கும்படி நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். நம் மீது அன்பு கொண்டுள்ள ஆண்டவருக்கு நம் நன்றியை கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்தலாமா?